எக்ஸ்பெக்ட் பண்ணதே நல்லா தான் இருக்கு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி ஆஃப் தி இயர் டாடா கெடுத்து இந்த மூவி. ரொம்ப 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 நல்ல படம். 2 1/2 ஹவர்ஸ் மிஸ் பண்ணாம நீங்க ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. நீங்க கொடுத்த காசு. ஒரு லவ் ஸ்டோரி நல்லா அழகா இருந்தது. நானும் என் வைஃபோட போயிருந்தா பக்கா சூப்பரா இருந்தது. ரொம்ப என்டர்டெயின்மெண்டா இருந்தது. எவ்வளவு வேணாலும் தடவை பார்க்கலாம், போர் அடிக்காது. நல்லா இருந்துச்சுல, வைபா தான் இருந்துச்சு, சிரிப்புலாம் இருந்துச்சு. யோகி பாபு சாரோட ரொம்ப நல்லா வொர்க் அவுட் ஆயிருக்கு இவரோட சேர்த்து. லாஸ்ட்ல அந்த சிஸ்டர் ஃபீலிங் செம்மையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வந்து படத்து எதிராக வந்தோம் அப்படின்றது. செகண்ட் ஹாஃப்ல அதை வந்து அப்டேட் டோட்டலா சேஞ்ச் பண்ணி ஓகேடா இதுதான் லவ் அப்படின்ற மாதிரி எடுத்தோம் தான். ஃபீல் குட் ஃபேக்டர் படம் இது. நல்ல லவ் படம் பார்த்தா ஃபீல் நல்லா இருக்கு. மௌனராகம் கதை. விஜய் ஆண்டனி புதுசான ஜானர்ல நடிக்கனால அது ஒரு புதுசா பண்ணிருக்காங்க. நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போறீங்க? சூப்பரா ஒரு லவ் ஸ்டோரி நல்லா அழகா இருந்தது. நானும் என் வைஃபோட போயிருந்தா பக்கா சூப்பரா இருந்தது. ரொம்ப என்டர்டெயின்மெண்டா இருந்தது. மியூசிக் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆண்டனி இதுல ரொம்ப காமெடியா இந்த மாதிரி ஒரு டிஃபரண்டா பண்றாரு. அவரோட எல்லாமே அவரோட வர்க் எல்லாமே சூப்பரா இருந்தது. அவரோட ஆக்டிங் ரொம்ப அழகா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் லவ்வோட போய் பாக்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. படம் பார்த்தனால படம் ஓகே, நல்லா தான் இருக்கு. இது மோசமா இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. நல்லா தான் இருக்கு. நல்ல படம். படம் நல்லா இருக்குண்ணா, அவ்வளோதாண்ணா. இது வந்து மொக்க அப்படிலாம் சொல்ல முடியாது. சூப்பராக இருக்கு படம். நல்லா தானே இருக்கு படம். யாரும் சொல்கிறமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வந்து படத்து எதிராக வந்தோம் அப்படின்றது. செகண்ட் ஹாஃப்ல அதை வந்து அப்டேட் டோட்டலாக சேஞ்ச் பண்ணி ஓகேடா இதுதான் லவ் அப்படின்ற மாதிரி எடுத்தோம் தான். நல்லா தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி விஜய் ரொம்ப வந்து ரொம்ப மோத்த உருணைச்சிட்டு ஆக்சன் படம் தான் பண்ணிட்டு இருந்தாரு. இது ரொம்ப காமெடி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ரெண்டுமே நல்லா சார் இருக்கு. அவர் ஆக்டிங் தான் இவ்வளவுக்கு காரணம் சொல்ல போனா. ஓரளவு படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல்? எமோஷனலா முடிக்கறாங்களா? எமோஷனலா முடிச்சாங்க. ஆனா நல்லா சார் இருந்த படம். படத்துல என்னடா இவ்வளவு நல்லா பண்ணிட்டீங்க, இது போய் போட்டோ எடுத்தீங்களா அப்படிங்கறது அந்த மாதிரி கிடையாது. சொல்லப்போனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் சூப்பராக இருந்தது. அதுதான் படத்தை கொஞ்சம் லீட் பண்ணி எடுத்துகிட்டு போச்சு. நல்லா இருந்துச்சு படம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. லவ் தான் படம். நல்லா இருந்துச்சு படம். எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல, பட் நல்லா இருந்துச்சு பார்க்குறது. ஏன்னா ஒரு புது காம்போவாக இருக்குது. மிருனாளி ரவி, விஜய் ஆண்டனி செட் ஆகுது. ஆ, செட் ஆகுது. லவ் தான் படம். ஸோ ஒரு பொண்ணோட ட்ரீமை மேரேஜ் ஆகிற மாதிரி அச்சீவ் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. விஜய் ஆண்டனி இப்போ ரீசெண்டாக ரொம்ப காமெடியெல்லாம் பேச ஆரம்பிச்சு. வைபா ஆ நல்லா இருந்துச்சுல்ல. வைபா தான் இருந்துச்சு, சிரிப்புலாம் இருந்துச்சு. காமெடிஸ் ஃபேமிலி மூவி தான். ஸ்லோவில் பட் லவ் தான். லவ் லவ்வர்ஸ் அந்த ஃபேமிலி பார்க்குற மூவி மாதிரி தான் இருக்கு. ஆ நல்லா இருந்துச்சு. ரோமியோ எப்படி இருந்தது படம்? ரொம்ப நல்லா இருந்தது. விஜயாண்டனி சார்க்கு நியூ ஜானர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. போக போக இந்த மாதிரி நிறைய பண்ணால் நல்லாயிருக்கும். அவருக்கு எமோஷ்னல் சீன்லாமும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் எந்த சீன்லையுமே டிப் இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. யோகி பாபு சாரோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொமான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் இட் இஸ் ஃபைன். இந்த மூவி அந்த மாதிரி தான். இட் இஸ் நாட் ஓன்லி அபவுட் ரொமான்ஸ், இட் இஸ் அன்கண்டிஷனல் லவ் பற்றி எக்ஸ்பிளனேஷன் அந்த மாதிரி தான். ஹீரோயின் மிருனாளினி ரவி அவங்களும் விஜய் ஆண்டனி எப்படி அந்த பேர் செட் ஆகுதா, ஒர்க் ஆகுதா? ஆ, பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் இந்த பேர் நல்லா இருக்கு, அவருக்கு சூட் ஆகுற மாதிரியும் இருக்கு. பட் அந்த ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி அவங்க உருன்னு இருக்காங்க. பட் இந்த எண்ட் லைக் எவ்ரிதிங் கோஸ் வித் அஸ் காமெடி போஷன்ஸ். யோகி பாபு சாரோடது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இவரோட சேர்த்து. ஸோ அந்த காம்போ ஹீ கேன் யூஸ். ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், மற்றபடி நல்லா தான் இருக்கும். ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், மற்றபடி நல்லா தான் இருக்கும். பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு இன்னொரு அடி பார்க்கலாம் பா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஒன் டைம் வாட்ச், பட் இன்னொரு தடவை போய் பார்க்கலாம். ரோமியோ பார்க்கலாம். ஆச்சுபிளான ஒன் டைம் ஆச்சுபிளான. மௌனராகம் கதை, அவ்வளோதான். கதையா சொல்லிட்டே ஃபுல்லா அதான் கதையா. என்ன பண்ணிருக்காங்க? அதெல்லாம் பூசா பண்ணிருக்க, பழைய கதை தான். பூசா கிளைமாக்ஸ் பண்ணிருக்காங்க. கிளைமாக்ஸ் பூசா பண்ணிருக்காங்க. அதுதான் நல்லா பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸோட அதான் விஜய் ஆண்டனி புதுசான ஜானரில் நடிக்கனால அது ஒரு புதுசாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது கிளைமேக்ஸ். பட் கதை பழைய கதை. காமெடின்னு சொல்லிட்டு இந்த வி டிவி கணேஷும் யோகி பாபும் இருக்காங்க. பட் அவங்க காமெடி பண்ணல. ஃப்ரெண்ட்ஷிப்பாக நடிக்க வந்த ஒருத்தர் காமெடி பண்ணார். அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஏற்பத்தக்கதா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒர்க் ஆகலை. சரி, விஜய் ஆண்டனிக்காக அவர் ஒர்க் அவுட் பண்ணுறாரு அப்படின்றனால நம்ம ஒர்க் அவுட் ஆயிடும். கிளைமேக்ஸில் ஆக்டிங் அந்த பொண்ணு தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, அதில் பின்னிடுது, அதனால் பிடிச்சிருக்கு. இந்த படத்தில் லாகாவும் தெரிஞ்சு பிச்சைக்காரங்களில் இருக்க தங்கச்சி சென்டிமெண்ட்டை தீன்னு வந்து இறக்குனது ஒரு புத்திசாலித்தனம். உண்மை
எக்ஸ்பெக்டேஷன்ல சும்மா ஜாலியா ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைச்சோம். எக்ஸ்பெக்ட் பண்ணாதே நல்லா தான் இருந்துச்சு. விஜயாண்டி வர வர ரொம்ப காமெடியா ரொம்ப ஜோவியல் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா தான் இருக்கு, நல்லா வர்க் ஆகுது, நல்லா இருக்கு. அது பண்றதும் அந்த மாதிரி ஒரு சைட் பாக்குறதும் இந்த பேர் எப்படி பேர் செமையா இருக்கு. பேர் செமையா தான் இருக்கு, நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப உருண்டிருக்காங்க, யூரிப்பு வந்து காமெடியா இருக்காரு நல்லா இருக்கு. இது நல்லா தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் செம்மையாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரீச் நல்லாவே இருக்கும். படத்தில் ஒரு கண்டென்ட் ஒரு மெசேஜ் ஏதாவது சொல்ல வருவாங்க, அதெல்லாம் நிறைய இருக்குண்ணா. நீங்கள் பார்க்கறதே பாருங்க, அங்கங்கே சொல்கிறாங்க ஒரு மெசேஜ் வச்சுருப்பாங்க. அது அப்போ தான் அந்த கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால ஒரு சில இடத்துல லேக் இருக்கிற மாதிரி தெரியும். மற்றபடி செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போனோம். பார்க்கலாம் அது வந்து நிறைய சொல்லியிருக்காங்க, சும்மா விட்டு கொடுத்துட்டே இருக்கிறது அது மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லவ், அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட்டு, இதெல்லாம் அப்படியே கம்பைண்டாக வச்சு ஒரு சூப்பர் படம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் அந்த போர்ஷன்ஸ் வந்து ஏன் வச்சாங்கன்னு செகண்ட் ஆஃபில் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண மாதிரி கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு, ஒரு நல்ல லவ் ஃபீல் குட் ஃபேக்டர் படம் இது. நல்ல லவ் படம் பார்த்தா ஃபீல் நல்லா இருக்குது. எல்லாம் அவர் வந்து விஜயாண்டி வந்து காமெடி பண்ணியிருக்காரு, இதில் இன்னசென்ட்டாக பண்ணியிருக்காரு. எல்லாம் மிக்ஸ்டு எமோஷன்ஸ், நல்ல எல்லா எமோஷன்ஸும் நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. கேரக்டர் தான் அதான் ஒரு கல்யாணம் ஃபுல்லாக ரிவீல் பண்ண வேணாம். ஒரு பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள எப்படி அவங்க லவ்வை எப்படி வந்து ரைட் வேல வந்து ஒரு உண்மையாக அன்கண்டிஷனலாக எப்படி லவ் பண்ணுறதுன்றதை பார்த்து அவரை அந்த கேரக்டரை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு, மியூசிக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப 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 நல்ல படம். 2.5 hours மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் கொடுத்த காசுக்கு வேறு லெவலாக இருக்குது, கண்டிப்பாக வந்து பாருங்கள். எல்லாமே லவ், லவ்னா வந்து வெறும் கப்பிள் பார்ட்னர்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாமே தானே. அதையும் காமிச்சிருக்கான், சூப்பராக இருக்குது. விஜயாந்த் நீ டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்கான். என் ஃப்ரெண்டு இதில் வந்து நீங்கள் அவரை டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். விஜயாந்த் நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக என் ஃப்ரெண்டு காமிச்சிருப்பான், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். பாருங்கள், மியூசிக்கும் சூப்பராக இருக்குது, புதுசாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மியூசிக்கும், கண்டிப்பாக பாருங்கள். புது பேர் ஒரு மாதிரி நல்லா இருந்தது, நியூ காம்போ நல்லா இருந்தது. எப்பவுமே நடக்கிறது தான் நடக்குது, எதுவுமே புதுசா இல்ல. கரெக்டா இது நடக்கிறது அவன் புதுசா காமிச்சிருக்கான் என் ஃப்ரெண்ட், அதை கண்டிப்பா பாருங்க. ஓகே, தேங்க் யூ. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. மாதிரி ஸ்டோரினா சூப்பராக தான் இருக்குது. பட் விஜய் ஆண்டினிக்கு இது புதுசாக இருந்தாலும் யூனிக்காக இருக்குது. சாங்ஸும் நிறைய இருந்தது, பட் ஆனால் அது தெரில, பட் சூப்பராக இருந்துச்சு. நல்லா தான் இருந்தது. லைக் லாஸ்ட்ல அந்த சிஸ்டர் ஃபீலிங்ஸ் செம்மையா இருந்துச்சு. என்ன பிளாக் பஸ்டர் அப்படி என்ன இருந்தது படத்தில்? அதில் எமோஷனல் தாங்க, எமோஷனல் தாங்க. அவங்களோட தங்கச்சி, அப்புறம் அவங்க கோட் சிங் இருக்குல்ல, அது அது சத்தியமாக நானே ஃபீல் ஆகிட்டேன். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக எவ்வளோ வேணாலும் தடவை பார்க்கலாம், போர் அடிக்காது. ஆமாம் ஆமாம். படம் அது விஜயானின்னு நான் கொஞ்சம் நார்மல் பிச்சை கரண்ட் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி நான் நினச்சேன், ஆனால் நல்லா இருந்துச்சு லவ் படம். ரொம்ப இல்ல, ஓகே பார்க்கலாம். படம் இருந்துச்சு, படம் ஃபுல்லா படம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. படத்தை பற்றி குறை சொல்ல ஒன்றுமே இல்லை, படம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஆஃப் தி இயர் டாடா டாடா கெடுத்து இந்த மூவி சொல்லலாம் ப்ரோ. அவுட்டு தான் ப்ரோ, ஒரு படத்தை நீங்கள் போர் அடிக்காமல் யார் இப்போ கொண்டு போக முடியும்? தேவையில்லாத சீன்ஸ் அவாய்ட் பண்ணி யார் கொண்டு போக முடியும்? அவன் தான் அவன் தான் ஜெயிப்பான், டேரக்டர் ஜெயிச்சிருக்காரு. இது நீங்கள் நார்மலாக பார்க்க விஜயனே கிடையாது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டா அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப உருண்டு இருக்காங்க, மறைச்சிட்டு இருக்காங்க. இந்த பேரா பார்க்கும்போது ஒர்க் ஆகுது.
அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, பேருமே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. விஜய் அண்ணனுக்கு நார்மலாக நீங்கள் பார்க்குற மாதிரிலாம் இல்லை, கண்டிப்பாக நல்ல படம் இருக்குது, அருமையாக இருக்குது. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துலையும் போர் அடிக்கலை. டேரக்டர் ஃபஸ்ட்டு படம் நல்லா பண்ணியிருக்காப்புல, அருமையாக மியூசிக்குமே அருமையாக இருக்குது. ஹீரோயின் நல்ல நல்ல ஒரு இம்பாக்டான ரோல் கொடுத்துருக்காங்க, அது இன்னும் கண்டிப்பாக பேசப்படும். படம் வந்து எப்படி ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. செகண்ட் ஹாஃபில் அந்த ஸ்டோரி பேக்லாக் காமிக்கும் போது அது கொஞ்சம் பொறுமையாக போகுது. அதனால் அரை படம் நான் ஃபேமிலி அடைஞ்சுக்கு ரொம்ப டச் ஆகும். அந்த தங்கச்சி அண்ணன்லாம் சேரும்போது கண்டிப்பாக நல்லா டச் ஆகும். மூவி ரொம்ப வந்து ஃபேமிலியாக வந்து நம்பி வந்து பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக மூவி ரொம்ப. என்ன சொல்ல வராங்க, என்ன கண்டென்ட் இல்லைங்க இதில் வந்துட்டு? கண்டென்ட்னா ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபேமிலி பேஸ்டு தான் ஸ்டோரி. அண்ட் நியூலி மேரிட் அவங்களது வந்து இப்போ ஒரு அரேஞ்ச் மேரேஜ் எடுத்துக்கோங்க, அது ஒன் ஆஃப் த கண்டென்ட் தான். ஸோ அரேஞ்ச் மேரேஜ் எப்படி இருக்கும், தெரியாத ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணோம், அது புரிதலாக இருக்கும். ஆனதுக்கப்புறம் அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், சப்போர்ட்டிங் பார்ட்னர் கிடச்சி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றதும் இல்லை காட்டியிருக்கோம்.